This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. நாகை தொகுதி வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை டெல்லி பிரதிநிதியாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தம்பி ஏகேஎஸ் விஜயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழக தலைவர்களில் ஒருவரும் நமது தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் பழனிசாமி அவர்களே, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் தோழர் உலகநாதன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தோழர் மாரிமுத்து அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றிய திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் இரா மனோகரன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய வட்டார தலைவர் திரு ரங்கசாமி அவர்களே, வட்டார தலைவர் வடுகநாதன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தோழர் ஆ வெற்றி அவர்களே, மாவட்ட விவசாயிகளினுடைய துணை அமைப்பாளர் ஏ முருகையன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் ரமேஷ் அவர்களே, நம்முடைய அன்பிற்குரிய தம்பி ராகுசி துரையரசன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி பிரதிநிதியாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தம்பி ஏகேஎஸ் விஜயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்குரிய சுத்துறது மாதிரி நரேந்திர மோடி தமிழ்நாட்டை சுற்றி 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 வர்றார். எல்லா தொகுதிக்கும் அவர் போறார், போய் பிரமாதமா பேசிட்டு இருக்காரு. நம்ம முதலமைச்சர் சொன்னது மாதிரி அவர் இன்னொரு 10 இடம் வந்தா நமக்கு இன்னொரு லட்சக்கணக்கான ஓட்டு கூட ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை வரும்போது நம்ம எகிரிட்டே போறோம். அவர் வந்தாங்க ஓட்டு குறையுங்கிறதுக்கு போதும் ஓட்டு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கேதான் எதார்த்த நிலைமை. எத்தனை முறை தமிழ்நாட்டில் அவர் திரும்ப திரும்ப குட்டிக்கரணம் அடித்தாலும் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெற முடியாது. இது திட்டவட்டமானது, இது அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு கௌரவமாக கருதி கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறார். நாம் சொல்லுகிறோம், அவர் மூன்றாவது முறை பிரதமர் என்று சொல்லுகிறார். தேர்தல் அறிக்கை ஒன்று கடந்த 14ஆம் தேதி வெளியிட்டார் பாஜக சார்பில். எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு எந்தெந்த அறிக்கையில யார் யார் என்ன சொல்லியிருக்கிறார், காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கு, திமுக என்ன சொல்லியிருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லியிருக்குது, மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லியிருக்குன்னு எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் நாகை தொகுதியில் வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் பார்க்கலாம். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.